பைக்ஸ் அப்படின்னாலே பயங்கர லுக்கா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பைக்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போறது ட்ராகன் ஃபயர் பைக் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த பைக்கே கோஸ்ட் ரைடர் படத்துல வர மாதிரி செம்மையா கெத்தா இருக்குது இந்த பைக்கோட ஹேண்டில் பார்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மிஷின் கன்ஸ் கூட இருக்குது நம்ம அதை பாக்கும்போது பைக்குக்கு இன்னும் ஒரு பயங்கரமான லுக்கை வந்து அந்த மிஷின் கன்ஸ் கொடுக்குது அது மட்டும் இல்லைங்க பெட்ரோல் டேங்கில் என்ன கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ட்ராகனோட உருவத்தை செஞ்சிருக்காங்க அந்த ட்ராகனோட உருவத்தை பெட்ரோல் டேங்க் கூட கனெக்ட் பண்ணி அப்படி பைக்கோட மேல் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதோட வாயிலிருந்து தீ வரதையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஓட்டிகிட்டே இருக்கிறோம் அந்த ட்ராகனோட வாயிலிருந்து தீ வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உண்மையாகவே கோஸ் ரைடர் படத்தில் அவன் ஓட்டுற அந்த ஸ்டைல் தான் நமக்கும் ஞாபகம் வரும் ஆக்சிலேட்டரை நம்ம ரைஸ் பண்ண பண்ண தீ வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது இந்த டிராகன் ஃபயர் பைக்கை நீங்கள் ஓட்டுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸ்லையும் மறக்காமல் சொல்லுங்கள் இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது மான்ஸ்டர் பைக் இது பைக்கா இல்லை ட்ரக்கா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஆனால் இது பைக்கு தாங்க நீங்கள் குழம்ப தேவையில்லை ஆஸ்திரேலியாவோட ஸ்டண்ட்மேன் ரே பௌமன் அப்படின்றவர் தான் இந்த மான்ஸ்டர் பைக்கை டிசைன் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ட்ரக் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு சமமானது தான் இந்த பைக் இந்த மான்ஸ்டர் பைக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லானது அது வந்து எப்படி இந்த காரு ட்ரக்கெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு போகுது அப்படின்னு நீங்களே வீடியோவில் பார்க்குறீங்க ஒரு காரை சுக்கு நூறாக்கிட்டு அசால்ட்டாக இதால் கடந்து போக முடியும் ஒம்பது மீட்டர் நீளமும் மூணு மீட்டர் அதிகமான உயரமும் கொண்டது தான் இந்த மான்ஸ்டர் பைக் சுரங்க வேலைக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ட்ரக்கோட டயரை எடுத்து தான் இந்த மான்ஸ்டர் பைக்குக்கு பொருத்தியிருக்காங்க இந்த மான்ஸ்டர் பைக்கோட மொத்த எடையை பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது டன் மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது ப்ரீடேட்டர் பைக் இந்த பைக்கை வந்து ஒரு சிற்பம் செதுக்கக்கூடிய சிற்பி வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா நம்பி தாங்க ஆகணும் இந்த ப்ரீடேட்டர் பைக்கை ஒரு சிற்பி தான் உருவாக்கியிருக்காரு தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ரூங் ரோஜ்னா சாங்லூங் ப்ரிசம் அப்படின்றவர் தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்காங்க இந்த பைக்கை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நேராக வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ஏலியன் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆமாங்க இந்த பைக்குக்கு ஏலியன் பைக் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது இந்த பைக்கை வந்து மொத்தமாக இரும்பால தான் உருவாக்கியிருக்காரு இவர் அது மட்டும் இல்லைங்க இந்த பைக்கை ஓட்டுறதுக்கு கவசம் மாதிரி ட்ரெஸ்ஸை கூட அவர் வந்து உருவாக்கியிருக்காரு அது கூட செம கெத்தாக அதிகப்படியாக ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காரு ஸோ ஒரு கெத்தாக வந்து ஒரு ஏலியன் வண்டியை ஒரு ஏலியன் ஓட்டிட்டு போகிற மாதிரி தான் இவர் வந்து ரோட்டில் இந்த ப்ரீடேட்டர் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறாரு நான்காவது நம்ம பார்க்க போகிறது வார் ஹார்ஸ் பைக் இந்த பைக்கை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே அப்படின்னா மென் இன் பிளாக் மூவியில் வந்து நம்ம வில் ஸ்மித் வந்து இந்த பைக்கை செம்மையாக கெத்தாக ஓட்டிகிட்டு வருவார் இதே பைக்கை உண்மையாக யூகே நாட்டை சேர்ந்த கெரின் ஸ்காட் அப்படின்றவர் இந்த படத்தை பார்த்துட்டு நம்மளும் இதே மாதிரி ஒரு பைக்கை உருவாக்கணும் அதை ஓட்டணும் அப்படின்னு மிகப்பெரிய வெறியில் இறங்கினது தான் இந்த ஓர்ஹர்ஸ் பைக் இந்த பைக் வந்து மொத்தமே ஒரே ஒரு பெரிய சக்கரை மட்டுந்தான் அந்த சக்கரத்துக்கு உள்ளதான் மொத்தமான கண்ட்ரோலையுமே ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்க்குற ஹார்ஸ் பைக் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் வேகம் போகும் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைங்க அதை ஓட்டுறது ஏன் அப்படின்னா பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த பைக் வந்து கின்னஸ் ரெக்கார்டிலையும் இடம் பிடிச்சிருக்கு அந்த பெருமை எல்லாமே காட்டை போய் தான் சேரும் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்கை ரைடர் ஒன் ஸ்கை ரைடர் ஒன் பைக்கை உருவாக்குனது யூரோப் நாட்டை சேர்ந்த தாமஸ் சீக்கல் அப்படின்றவர் தான் இவர் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக தான் இருக்கிறாரு அவர் பேர் புகழுக்காகலாம் அவரோட இந்த பைக்கை வந்து கண்டுபிடிக்கலை ஒரு பைக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை வானத்தில் ஓட்டணும் அப்படின்றது தான் இவருக்கு மிகப்பெரிய ஆசை அவரோட ஆசைக்காக தான் இந்த ஸ்கை ரைடர் ஒன் பைக்கையே அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றிகரமாக முடிச்சிருக்காரு இவர் வந்து உருவாக்குனது ஒரு பேட்ரி பைக் அதாவது இந்த ஸ்கை ரைடர் ஒன் வந்து ஒரு பேட்ரி பைக் தான் ரெண்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு மணி நேரம் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா இந்த பைக் வந்து முப்பது நிமிஷம் மேலே பறக்க முடியும் அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இதால் போக முடியும் பேராஷூட்டை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கா அதாவது இந்த பேராஷூட் மூலமாக தான் இது மேலே பறக்குது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இதை வந்து இன்னும் டெவலப் பண்ணி ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக மாற்ற முடியும் ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம் பங் ஸ்கூட்டர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த மியூசிஷியன் ஆர்தர் போப்பல் அப்படின்றவர் தான் இந்த பைக்கை உருவாக்கியிருக்காரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான பைக் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நீர்மூழ்கி கப்பலோட தோற்றத்தை அடிப்படையாக வச்சு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு மியூசிஷியன் வந்து ஒரு பைக்கை உருவாக்கியிருக்காரு அப்போ அது எப்படி இருக்குன்னு எல்லாராலையுமே ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் கரெக்டாக இந்த பைக்கு உருவாக்கப்பட்டதே நல்ல ஒரு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாலியாக போகிறதுக்கு தான் இந்த பைக்கில் லவுட் ஸ்பீக்கர்ஸ் கிட்டார்ஸ் இது எல்லாமே வந்து பொருத்தியிருக்காங்க ஒரு கோல்டு கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பார்த்த இந்த பைக்ஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த பைக் எது இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச பைக் எது அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் மிஷின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்